பெரியவர்கள் ஆசை இருந்தால் குடும்பத்தில் முரண்பாடு இருக்காது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த அன்பு என்ன செய்யும் உனக்கு? அந்த அது அன்பே ஆசையாக மாறும், அந்த ஆசையே அருளாக மாறும். உனக்கு ஆற்றலை உண்டு பண்ணும், பெண்களுக்கு ஆற்றல் உண்டு பண்ணும். அப்போ முரண்பாடே இருக்காது குடும்பத்தில். இறையவர்களுக்கு ஞானிகள் ஆசி இருந்தால் குடும்பத்தில் முரண்பாடு இருக்காது. முன்னே இருந்தாலும் மாறிவிடும், ஆக போராடிட்டு இருக்க முடியாது. அப்போ ஞானிகள் யாரும் ஆசி இருந்தால் முரண்பாடு நீங்கிவிடும், தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள். தற்கொலை செய்வதால் என்ன ஏற்படும்னா, மிகப்பெரிய பாவச்செயல் தற்கொலை. அது யாருக்கு? பலகீனமான அறிவுள்ள மக்கள் தான். ஞாபகம் சீக்கிர மக்களுக்கு தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள். பிரச்சனை வந்தாலே தற்கொலை செய்து கொள்வார்கள், பிரச்சனை வராது. அவ கேட்குறார் அகத்தீசனை, என்னையா நான் எப்படி நடந்து கொண்டாலும் இவள் வந்து என்னை இடையில் பேசுகிறாள்னு. அகத்தீச சொல்லுவார், என்ன நீ சாம்பாருக்கோ உனக்கு தெரியலையே, உனக்கு அவங்க அம்மா அவங்க சா அவங்க தாய் வந்து சாம்பார் வைக்க கற்றுக் கொடுக்கலையே, சமையலுக்கடை கற்றுக்காமே வந்துட்டே நீ என்ன கண்ணன், நீ செய்த பாவம், உன் தாய் உனக்கு சமைக்க கற்றுக் கொடுக்கவில்லை, சிக்கனமாக சமைக்கவும் கற்றுக் கொடுக்கணும். அதே சமயத்தில் அறுசுவை மிக சுவை சுவையோ மிக 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 சுவையாக உனக்கு சமாளிக்கும் கற்றுக் கொடுக்கணும். உனக்கு எந்த சமையல்களையும் கற்றுத்தராமல் விட்டுட்டா, தாய் மீது குறையா உன் மேலே குறையாண்ணா, நீ செய்த பாவம்ண்ணா, நீ செய்த பாவம் அவளுக்கு உன் தாய் உனக்கு கற்றுத்தரவில்லை. அப்படி தாயை கற்றுத்தராவிட்டாலும் நீயாவே உனக்கா நீயாவே சமையல்களை தெரிந்து கொடுக்கின்ற அறிவு உனக்கு இல்லை. அப்போ நீ பெண்கள் என்றாலே சமையல்களை தெரிந்திருக்க வேண்டும், மிக மிக சுவையான உணவு அறுசுவை சமைக்கவும் அறுசுவை சமைக்கவும் தெரிந்திருக்க வேண்டும், எளிய உணவு தயாரிக்கவும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு எப்போ என்ன புண்ணிய பணம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஆசான் அகத்தீசன் ஆசி இருக்க வேண்டும். ஆசான் ஆசி அகத்தீசன் ஆசி இருந்தால் தான் சமையல்களை ஒரு பெண்ணுக்கு நன்கு தெரிந்திருக்க வேண்டும். சமையல்களை தெரியாதவர்கள் நல்வினை இல்லாத மக்களே ஒரு பக்கம் இருக்கட்டும். மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் தன் கணவன் அர்த்தம், தன் ஏற்றுக்கொண்டவன் அர்த்தம். வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை, தன்னுடைய கணவனுடைய வருவாய் அனுசரித்து தன் வாழ்க்கையை நடத்தி கொள்கின்றவன் தான் துணையாக இருப்பான்னு சொன்னான். இல்லை என்ன நடி செய்வான், கற்பனை செய்து கொண்டு அடுத்து விட்டு பக்கத்து விட்டு அந்த இடத்த பார்க்கத்துட்டு நீ செய்த வினைப்பையன் வறுமை இது வருவாய் குறை உள்ள ஒரு கணவனாக அமைந்துள்ளான், வறுமை உள்ளவனாக இருக்கிறான். அப்பக்கத்து வீட்டுக்கார பெண் வந்து முன் செய்த நல்வினை காரணமாக மாதம் 20,000 to 30,000 வருமானம் வர குடும்பமாக இருக்குது. நீ செய்த வேணை பையன் உன்னுடைய கணவனுக்கு 1,500 to 2,000 தான் இருக்குது. நீ வாழுகின்ற இடம் ஒரு சின்ன இடம், வறுமைப்பட்ட குடும்பம், ஒரு ஏழை ஒரு குடிசை, அந்த குடிசையில் நீ வாழ வேண்டும். அது வினை அப்படி தான், அப்படி தான் உன்னுடைய வினை பையன். வசி வாய்ப்புள்ள கணவனாகவோ அல்லது கல்வி அறிவுள்ளவனாகவோ பண்புள்ளவனாக அமைந்தால் புண்ணியந்தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.